ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ள செல்லூர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு பாத்திரங்கள் பண்ணுறாங்க. அது அலுமினியத்தில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், பித்தளையில் இந்த மாதிரி பாத்திரம் பண்ணுறாங்க. ஸோ அதுபோல் ஒரு பாத்திரம் தயாரிக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் பாத்திரங்களும் பண்ணுறாங்க, நிறையா டிசைனில் பாத்திரமும் பண்ணுறாங்க. ஸோ அதுபோல் வந்து இங்கேயே வந்து ஹோல்சேலில் சேலும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலையும் சேல் பண்ணுறாங்க. இங்கே உள்ள பாத்திரம், பிளேட்ஸு, இந்த வெசல்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ சிஎன்சி மிஷினை வச்சு டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆனால் சாதாரண ஒரு மோட்டரைஸ்ட் லேத்து, சின்ன சின்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வெசல்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறீங்க? ரெண்டுமே பண்ணுறீங்க. ஸோ ஹோல்சேல் பண்ணால் எத்தனை பர்சன்ட் லாபம் இருக்கும் உங்களோட வாங்க? ஹோல்சேல் பண்ணாவா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குது, நிறைய ஐட்டம், நிறைய ரகம் இருக்குது. இப்போ ஒரு ஒரு 100 ரூபா பொருள் வச்சுக்கோங்களேன், உங்களோட வாங்க என்ன ரேட் வரும்? இப்போ ஒரு 100-200 வாங்கலாம் ஹோல்சேலில். ஹோல்சேலில் 100 ரூபான்னா 10 ரூபா கம்மி. 10 ரூபா கம்மி மொத்தமாக வாங்க. சரி சரி. என்ன சைஸ், என்ன டிசைனாலும் பண்ணி கொடுப்பீங்க? சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். சரி சரி. உங்க கடை பேர் என்ன? எம்விஎம் மெட்டல். எம்விஎம் எம்விஎம் மெட்டல். இந்த இடம் பேர் செல்லூர். செல்லூர். அப்படியா? வால்யூமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்ல டிஃப்ரென்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பாத்திரம் சின்ன பாத்திரம் அதில் வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே பெரிய வசல்னா ப்ரொபோர்ஷனேட்டாக மார்ஜினும் கூட இருக்கும். அதுபோல் வால்யூமு நீங்கள் வந்து 500-600 வாங்கினீங்கன்னா நல்ல மார்ஜின் கிடைக்கும். கம்மியான வால்யூம் எடுத்திங்கனாலும் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆக மொத்தம் நீங்கள் மொத்த கடையில் வாங்குறத விட இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல கட்டாயம் கம்மியாக இருக்கும். இப்படி இருந்த ஒரு கண்டெய்னர் தான் இது, ஒரு அழகான கட்டிடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.